எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து குளோபல் மார்க்கெட்டு, குளோபல் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு லைட்டாக டவுனாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சரை பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக ஓப்பன் ஆகிருக்கு. பட் ஆனால் ஸ்பாட்டு, பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓரளவுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனிங் வந்து அரவுண்டு 17,820 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஐடி செக்டர் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. அதுவும் எந்த ஸ்டாக்குமே ஐடி செக்டரில் இன்றைக்கி உருப்படலன்னு தான் சொல்லணும். இன்ஃபோசிஸ்லாம் ரொம்ப டவுனாக இருந்துச்சு. 10% லோவர் சர்க்கியூட்டில் தான் இன்ஃபோசிஸ்லாம் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டு சரசரன் டவுனாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கன்சாலிடேஷன் தான் இன்றைக்கி. ஆனால் மார்னிங்கில் ஒரு சின்ன வி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பன் ஆகி நல்ல ஒரு டவுன் போயிட்டு அரவுண்டு 17,650 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸாகி மேலே வந்து கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் ஆனோடனே டவுனு தான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு என்னென்னு தெரில, எல்லாம் இதுலேயும் சரி, நிஃப்டி ஸ்பாட்லேயும் சரி, ஃபின் நிஃப்டி ஸ்பாட்லேயும் சரி, பேங்க் நிஃப்டி ஸ்பாட்லேயும் சரி, ஓப்பனிங் இன்றைக்கி ரொம்பவே ஹையில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2-3 செகண்டுக்கு மார்க்கெட் ரொம்ப ஹையாக ட்ரேட் ஆகிடுச்சு. ட்ரேட் ஆகிட்டு டப்புன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு டவுனு தான் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் நிஃப்டி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பிடிச்சி இழுத்துச்சுன்னு சொல்லணும். ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு மேலே போக தான் விரும்புது. ஸோ பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் வியை போட்டுட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேலே வந்து 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 டேவோட ஐக்கே வந்துருச்சுன்னு சொல்லணும். ஸோ டேவோட ஐனா இந்த ஃபஸ்ட் கேண்டிலை இக்னோர் பண்ணிட்டா டேவோட ஐ. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ டேவோட ஐக்கிட்டே வந்து பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பேங்கிங் ஸ்டாக்கெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே டீசெண்டாக இருந்த மாதிரி தான் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் HDFC மட்டும்தான் டவுனு. ஐசிஐசிஐ, கோட்டாக், ஆக்சிஸ், இண்டஸ், SBI, பரோடா, RBL, ஃபெட்ரலி எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போன மாதிரி தெரியுது. வெறும் HDFC பேங்க் மட்டும்தான் இன்றைக்கி டவுனு. அதோ ரிசல்ட்டுனால கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். ஒரு சைடில் விக்ஸ் வேறு ஏறிட்டே இருந்துச்சு. சொன்ன மாதிரி ஐடி ஸ்டாக்லாம் பெரிய லெவலில் இன்றைக்கி கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இன்ஃபோசிஸ் 9.4 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவும் TCS ஒரு 1.5% டவுனு, விப்ரோ ஒரு 1.5 டவுனு, டெக்எம் வந்து ஒரு 5 டவுனு. ஸோ ஐடி ஸ்டாக்கு கம்ப்ளீட்டாக நிஃப்டியை பிடிச்சி இழு இழுன்னு இழுத்து தள்ளிருச்சு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டு சென்டிமெண்ட்டே கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. என்ன தான் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சாலும் சரி, குளோபல் மார்க்கெட்டே கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பனிங் தான் காமிச்சிது. பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டோட ஓப்பனிங் இன்றைக்கி பாசிட்டிவ் நல்லாவே இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த ஐடி ஸ்டாக்கோட பிரச்சனையால் நம்ம மார்க்கெட்டு மேலே போக விரும்பலை. அதே மாதிரி ஓப்பனிங்லேயே விக்ஸ் ஒரு 10% கிட்ட ஸ்பைக் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகி விக்ஸும் கூல் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டு ரொம்பவே இன்றைக்கி டவுன் சைடில் தான் இருந்துச்சு. பட் மார்க்கெட்டு என்ன தான் டவுன் சைடில் இருந்தாலும் சரி எழிஞ்சி வந்துருதுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட் சைடில் 17,600 ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறம் 17,700 நிறைய ஸ்டேடல் இருக்குது. அதே மாதிரி 17,700 காலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 800 ரொம்ப கால் இருக்குது. மார்க்கெட்டு இவ்வளோ வீக்காக இருக்கும் போது கூட, ஐ மீன் வீக்காக இருக்குன்னா ஐடி ஸ்டாக்ஸு. ஸோ இவ்வளோ வீக்காக இருக்கும் போது கூட நிஃப்டியில் தைரியமாக 17,600 எழுதி வச்சுருக்காங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐடி ஸ்டாக்கில் ஏதாவது ஷார்ட் கவரிங் வருமோ அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் நடக்குமான்னு தெரில. எதிர்பார்க்குறது மட்டும்தான். எதிர்பார்ப்பாகவே போயிடுச்சுனாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஹெவி புட் ரேட்டிங் 42,000. ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப நாள் கழிச்சு 41,500 தூக்கிட்டு 42,000 மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு எக்ஸ்பைரி. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு அப்சைடு ட்ரெண்ட் போகிறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே பேங்க் நிஃப்டி காலெலாம் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. நடுவில் தான் கொஞ்சம் ஒரு டவுனை போட்டு அதுக்கப்புறம் திரும்பி பாசிட்டிவுக்கு வந்துச்சு. பேங்க் நிஃப்டி ஓவராலாகவே வந்து நல்ல ஒரு அப்சைடில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த நிஃப்டி பையன் தான் சப்போர்ட் பண்ண மாட்டேறான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 42,000 மேலே கண்டிப்பாக க்ளோசிங்கு. அதே மாதிரி ரெண்டு மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான க்ளோசிங்கில் தான் இருக்குது. ஒன்று வந்து 42,200 கிட்ட, ஒன்று வந்து 42,700 மேலே. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஜோனில் தான் இருக்குது. அப்சைடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடி ஸ்டாக் மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பொசிஷனுக்கு போவோம். ஸோ நம்ம பொசிஷன்னா இன்றைக்கி என்ன எடுத்தேன்னு பார்த்தோன்னா, நான் கால் கான்ட்ரா எடுக்கல, கால் லேடர் தான் எடுத்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த இது பார்த்திங்க அப்படின்னா, நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனவனையுமே எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்தேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 8 நிமிஷம் கழிச்சு தான் எடுத்திருக்கேன். ஏன் 8 நிமிஷம் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் வந்து இன்றைக்கி லோவர் சர்க்கியூட்டு, ஓப்பனிங்கே லோவர் சர்க்கியூட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு
இன்ஃபோசிஸ் வந்து லோவர் சர்க்கியூட்லாம் ரொம்ப ரேர் தான். அப்பர் சர்க்கியூட்டு ரீசெண்டாக எப்போ பார்த்தேன் அப்படின்னா 2019 ஒரு அப்பர் சர்க்கியூட் பிடிச்சிது, 19 கூட சொல்ல முடியாது, 2020 ரீசெண்டாக இன்ஃபோசிஸ் ஒரு 10% அப்பர் சர்க்கியூட்டில் ஓப்பன் ஆச்சு. குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட் ஓப்பன் ஆனோடனையும் திரும்பி 15% சர்க்கியூட்டுக்கு போச்சு. ஸோ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு சர்க்கியூட் அது ஒன்று தான். அதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் எப்போ போச்சு அப்படின்னு பார்த்தா 2017 இன்ஃபோசிஸோட சிஇஓ விசால் சிகா ரிசைன் பண்ணும்போது அப்போது ஒரு 10% லோவர் சர்க்கியூட்டில் போச்சு. எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 8 வருஷத்தில் 3 வாட்டி தான் இன்ஃபோசிஸ் சர்க்கியூட்டே பிடிச்சிருக்கு, ஒரு லோவர் சர்க்கியூட்டு, அதுக்கப்புறம் ஒரு அப்பர் சர்க்கியூட்டு, திரும்பி ஒரு லோவர் சர்க்கியூட். ஸோ இப்படி தான் இன்ஃபோசிஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா 10% லோவர் சர்க்கியூட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுதா இல்லை நெக்ஸ்ட் சர்க்கியூட் பிடிக்குதா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் சர்க்கியூட் ரிலீஸ் ஆகிட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த சர்க்கியூட் மாட்டலை. ஸோ அதனால் சரி இப்போ நம்ம ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ எடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா லைக் ட்ரேட் எடுத்துன்றதோட ஃபஸ்ட் இன்ஃபோசிஸ் வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக பிரித்து வாங்கினேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி ஏதாவது அடுத்த சர்க்கியூட் ஏதாவது பிடிக்குதான்னு பார்த்துட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபோசிஸ் ஒரு 50 ஸ்டாக் வாங்கினேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு நான் கால் லேடர் தான் போட்டேன். கால் லேடர்னும் போது 17,800, 900, 18,000 மூணு போட்டேன். ஸோ இது மூணு போட்டதுக்கப்புறம் மார்க்கெட்டு நான் இங்கே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இங்கே போட்டோடனே சரசரன்னு கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் மார்க்கெட்டு போடும்போது 17,740 கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு. மார்க்கெட் பாட்னு டவுன் சைடு போக ஆரம்பிச்சிருச்சு, 640 கிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு, 100 பாயிண்ட்டு கிட்டே கீழே போயிடுச்சு. உடனே என்ன பண்ணேன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்குக்கு போயிட்டேன். 17,800 இருந்ததுக்கு பதில் 17,700 மூவ் ஆகிட்டேன். ஸோ அதை நான் ஒன்றும் போடல, ப்ளஸ் அப்டேட் பண்ணிடுறேன். 35, 16, 8. ஸோ இதோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா சம்திங் 35.4, நெக்ஸ்ட் வந்து 16.5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8.15. ஸோ இதை வந்து நான் இமீடியட்டாக கொஞ்சம் நேரத்துலேயே மார்க்கெட்டு கீழே போனோடனே நான் இதில் எல்லாத்துலேயும் அப்படியே இந்த இதில் கம்ப்ளீட்டாக லாஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ 5,000 ரூபாய்கிட்ட லாஸ் புக் பண்ணியிருக்கேன். லாஸ் புக் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா நான் அப்படியே கால் லேடரை கீழே இறக்கிட்டேன். கீழே எங்கேருந்து எங்கே இறக்குனேன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரைக்கு கீழே போயிட்டேன். ஏன்னா நான் ஆரம்பித்தது 17,800, அப்படியே மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னே கீழே சருன்னு ஓடிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பை பார்த்தீங்கன்னா அரௌண்டு 71.19, அதுக்கப்புறம் 35.29, ஓகே 71.19, 36 லாட்டுக்கிட்ட பையி, அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம் 35.23. ஸோ அடுத்த ஸ்ட்ரைக்கை 800 செல்லு, இதுவும் அதே லேடர் தான், 35.23, 36 லாட்டு செல்லு. அதுக்கடுத்த ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16.5, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேடரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த லேடரை கீழே இறங்கி போட்டேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றனால தான். ஸோ இப்போதைக்கு இந்த பொசிஷனில் வந்து டெபிட்னு பார்த்தா ஒரு 40,000 ரூபாய்க்கிட்ட டெபிட் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 40,000 ரூபா கோவிந்தா தான். ஸோ இதுதான் நான் எடுத்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி கூட நான் எக்ஸ்ட்ரா கம்பைன் பண்ணி வச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அப்சைடில் 1,000 குவான்டிட்டிக்கிட்ட ஒரு 3.45 செல் அடித்து வச்சுருக்கேன். இதில் ஒன்றும் பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வரும். ஸோ அப்படின்னும் போது மேலே வந்து 1,800 செல் அடித்து வச்சுருக்கேன். 1,000 குவான்டிட்டின்னும் போது 20 லாட்டை 3.5 வச்சுப்போம். ஸோ 3.5 அப்படின்னா 20 லாட்டை செல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நேக்கடு பொசிஷனு. எக்ஸ்ட்ரா ஜஸ்ட்டு லாஸை குறைக்கிறதுக்கு ஒரு 3,000 ரூபா குறைக்கிறதுக்கு இது அடித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா டவுன் சைடில் ஒரு ரேஷியோ போட்டிருக்கேன். ரேஷியோ வந்து 16.5 இப்போ 5 வாங்கியிருக்கேன். ஸோ 17,500 ரொம்ப தூரமான ரேஷியோ தான். இந்த ரேஷியோவை நான் வந்து கடைசியில் தான் போட்டேன். மார்னிங்கே போட்டிருக்கலாம் இந்த ரேஷியோவை, பட் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துச்சுன்னா இந்த ரேஷியோ தொல்லை கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் தான் இந்த ரேஷியோவை போட்டேன். நான் அதை லாகை காமிக்கிறேன். ஸோ 12 லாட்டுக்கிட்ட பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 200 டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரைக் டிஸ்டன்ஸ் 200, அதுக்கப்புறம் வந்து 36 லாட்டு செல் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு சின்ன இது தான் டெபிட் தான், 1 ரூபாய்க்கிட்ட டெபிட் தான். இன்கேஸ் மார்க்கெட் டவுன் சைடில் போனாலும் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணோம், இந்த ரேஷியோ ஓரளவுக்கு காப்பாற்றோம். பெரிய டவுன் சைடு போனாலும் ஓரளவுக்கு நல்லா காப்பாற்றோம், நடுவில் இருந்தாலும் லைட்டாக காப்பாற்றோம். மீன்வைல் மார்க்கெட் அப்சைடில் வந்தாலும் இந்த காண்ட்ரு நல்லாவே காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குது. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது மார்க்கெட். வந்து நாளைக்கு ஒரு 100
பாயிண்ட் 150 பாயிண்ட் கேப் அப் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேப் டவுன் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் கம்ப்ளீட் பொசிஷனு. முதல்ல போட்ட லேடரை க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போனோடனே கீழே இறங்கி லேடரை போட்டேன். ஏன்னா நான் போட்டோடனே மார்க்கெட் சரசரன்னு சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரிகவரி ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சுது. நான் வந்து சொன்ன மாதிரி லேடரை இறங்கினதுக்கு காரணம் என்னென்னா, அந்த லேடரில் மொத்தமே எனக்கு 24,000 தான் லாஸு, அதில் ஒரு 5,000 லாஸ் ஆயிடுச்சு. சரி எப்படி இருந்தாலும் 100 பாயிண்ட் கீழே இறங்கி போட்டோன்னா ஒர்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த லேடரை போட்டேன். அடுத்த லேடரை போடும்போது எனக்கு ஒரு 34,000 கிட்ட ரிஸ்க் காமிச்சிது. ஸோ ஆல்ரெடி இருந்த 5,000 லாஸ் ப்ளஸ் 34,000 கிட்ட போடும்போது டோட்டலாக ரிஸ்க் நடுவில் இருந்துருச்சு அப்படின்னா ஒரு 40,000 கிட்ட ரிஸ்க் இருந்துச்சு. நான் அதுக்கு நேக்கடாக அவுட் சைடில் ஓடிஎம்ஐ செல் பண்ணியிருக்கேன், கீழே ரேஷியோ போட்டு வச்சிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது இந்த ரெண்டும் ஓரளவுக்கு என்னை காப்பாற்றி விடும் இப்போதைக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பொசிஷனு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்லாம் பெரிய நம்பர் தான் வழக்கம் போல் காமிக்கும், நம்மளுக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது, அதெல்லாம் நம்ம பிடிக்க போகிறது கிடையாது. இப்போதைக்கு ஒரு 12,000 கிட்ட ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, பார்ப்போம் எப்படி போகுது இந்த பொசிஷன் அப்படின்றது. இப்போதைக்கு தான் பொசிஷனு, நான் சொன்ன மாதிரி ஓவரால் லாக்ஸ் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த இது லேடரு, அதுக்கு அடுத்தது க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி எடுத்த லேடரு, அதுக்கப்புறம் கடைசியாக போட்ட ரேஷியோ ப்ளஸ் நேக்கடு செல்லிங்கு. ஸோ இதுதான் டோட்டல் லாக்ஸு. பொசிஷன் பார்த்திங்கனாலும் கம்ப்ளீட்டாக இது தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஜஸ்ட்டு இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸையும் ஐடிபிஸையும் வாங்கினேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஐடிபிஸ் ரொம்பவே உளுந்து போச்சு, 6% கிட்ட டவுன் ஆயிடுச்சு, இன்ஃபோசிஸ் 10% டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி வாங்கியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா லைக் இந்த கம்பெனிலாம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு திரும்பி திரும்பி பொழைச்சி வந்துருமே தவிர செத்து போகிற அளவுக்கு மொக்கையான கம்பெனிலாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி வாங்க வேண்டியது தான், இதை வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு இதுதான் பொசிஷனு. மோஸ்ட்லி இந்த பொசிஷனுக்கு நம்மளுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட்டு அப்சைடில் வந்தால் தான் நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட்டு, டவுன் சைடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெனிஃபிட்டு இருக்காது. பட் இருந்தாலும் லாஸ் ஆகிறதுக்கு பெருசாக வாய்ப்பு கிடையாது, ஓரளவுக்கு காஸ்ட் டு காஸ்ட் இல்லைனா மெயின்டைன் ஆகும். இப்போதைக்கு சொன்ன மாதிரி 12,000 கிட்ட ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு, பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. இன்கேஸ் அப்சைடில் வந்துச்சுன்னா ரொம்பவே ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த நேக்கடு பொசிஷனை கழட்டி விட்டுட்டு 18,100 கழட்டி விட்டுட்டு அதை அப்படியே திரும்பி பை பண்ணி எஜ்ஜாக மாற்ற வேண்டியது தான் உள்ளே வந்துருச்சுன்னா. பட் உள்ளே வரத்துக்கு அவ்வளோ வாய்ப்பு கம்மி தான். பேங்க் நிஃப்டி நினச்சதுன்னா கண்டிப்பாக உள்ளே வர வச்சிருந்தான் நினைக்கிறேன், ஏன்னா பேங்க் நிஃப்டி ரொம்பவே புலிஷாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவராலாக ஸ்க்ரீனில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 14,000 கிட்ட காமிக்குது, அது ஏன்னா இதுலேயே 1,200 இங்கே ஒரு 700 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி காமிக்குது, அதனால தான் கொஞ்சம் அதிகமாக காமிக்குது. ஸோ இதான் டே ஹிஸ்ட்ரியும், ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.